இப்போ அதே மாதிரி இந்த ஹேருக்கு கொடுத்துக்கலாம். நான் அதே பிளாக் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துக்கலாம். நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு சர்க்கிளுக்கு மேலே இப்படி கர்வாக வரைஞ்சிருக்கேன், அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த இது எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நம்ம அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். பக்கத்து பக்கத்தில் நம்ம அப்படியே கேப் இல்லாமல் சரிங்க. இதே மாதிரி நம்ம அப்படியே பக்கத்து பக்கத்தில் கேப் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டே போகலாம். இதே மாதிரி இந்த இது ஃபுல்லாக இந்த கர்வ் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இதை மாதிரி மேலே இந்த கர்வ் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ இந்த உள்ள சென்டரில் சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அதுக்கு இந்த சர்க்கிளோட ஓரத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வந்து இந்த ஊசியில் ரெண்டு சுற்று சுற்றி பக்கத்துலேயே ஊசி எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி உள்ளே எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி நம்ம கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். பக்கத்துலேயே ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த நூலை ஊசியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி பக்கத்துலேயே குத்தி உள்ளே எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். பக்கத்து பக்கத்தில் அப்படியே கேப்பே இல்லாமல் பக்கத்து பக்கத்தில் அப்படியே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். நான் வந்து இது மாதிரி இந்த சர்க்கிளில் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இந்த சர்க்கிளை ஃபுல்லாக சுற்றி பார்டர் மாதிரி இந்த நான் வந்து மெரூன் கலர் உள்ள நூலில் கொடுத்துக்க போகிறேன். ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் என்ன கலரில் கொடுக்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸு வந்து ரெட் கலரில் கொடுக்க போகிறேன், அதனால் நான் இந்த மெரூன் கலர் எடுத்திருக்கேன். அடியிலேருந்து ஊசியை மேலே கொண்டு வரலாம். இதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஆனால் இதை சர்க்கிளை சுற்றி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இதை சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கலாம். நெருக்கமாக நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இதை மாதிரி சுற்றி நான் போட்டுட்டேன். கொண்டையில் சுற்றி பூ வச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து டாப்க்கு வந்து ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். நான் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன். இதை மாதிரி நான் டாப்புக்கு ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் இதை மாதிரி ஸ்டோன் செயினை இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். நான் ஸ்டோன் செயின் இப்படி ஒட்டிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஸ்டோன் செயின் நான் ஒட்டிட்டேன் நெக்கிட்ட. இப்போது
பாட்டத்துக்கு நான் வந்து இதை மாதிரி ரெட் கலர் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து மெரூன் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கிராஸாக இது மாதிரி பாருங்கள், கிராஸாக இப்படி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது இப்படி மடக்கிக்கலாம். மடக்கி கரெக்டாக நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நல்லா கிராஸாக இப்படி வச்சு ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ஊசியை கொண்டு வரலாம். இந்த முனையில் ஊசியை மேலே கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் ஊசியை குத்தி உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு பக்கத்துலேயே திரும்பியும் ஊசியை குத்தி உள்ளே எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாத்தை இப்படி மடக்கிக்கலாம். மடக்கி நம்ம ஏற்கனவே குத்தியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வச்சு அடியிலேருந்து ஊசியை மேலே கொண்டு வரலாம். மேலே கொண்டு வந்து இதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் குத்தி ஊசியை உள்ளே கொண்டு போயிடலாம். இதே மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மடக்கி இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மடக்கி நீங்கள் கரெக்டாக இந்த இது வரைக்கும் கோவை வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இப்போ திரும்பவும் மடக்கி இங்கே வச்சு ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வரலாம். இப்போது திரும்பவும் அதுக்கு பக்கத்துலேயே குத்தி ஊசியை உள்ளே எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை மாதிரி வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது திரும்பவும் இதே நெட் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்து இதை வந்து இப்படி இந்த தலைக்கு மேலே இப்படி வச்சு இப்படி வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஊசியை அடியிலேருந்து மேலே கொண்டு வந்து இதுக்கு பக்கத்துலேயே கொடுத்து உள்ள எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் மேலே இந்த ஃப்ரேமை சுற்றி நானே இது மாதிரி லேஸ் ஒட்டிக்கிறேன். ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இது மாதிரி இந்த ஃப்ரேமை ஃபுல்லாக சுற்றி நான் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி நான் இது மாதிரி லேஸ் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மேலே இது மாதிரி பவ் ஒட்டியிருக்கேன் ரெட் கலர்லேயே. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.